கண்ணில் மண்ணை தூவிய சஞ்சு ஸோ கொடூரமான ஒரு பேட்டிங்கை இன்றைக்கி சஞ்சு வெளிப்படுத்தியிருக்காரு ஸோ ஜிம்பாபியே இப்போதைக்கு முதல் மேட்சில் எப்படி ஜெயித்தாங்களோ அதே மாதிரி இந்தியாவை வீழ்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கெல்லாம் வழியே இருக்காது நான் இருக்கிற வரைக்கும் அவளை எழுத இந்தியா தோற்றுருமா ஸோ முதல் ரெண்டு மேட்ச் எப்படி வேணாலும் இருக்கலாம் முதல் மேட்ச் நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம் ரெண்டாவது மேட்ச் இந்தியா ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய மேட்ச் எல்லாமே நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு அஸ்திவார்த்தை இப்போது சஞ்சு சாம்சன் போட்டிருக்காரு மூணாவது டி மேட்ச் இன்னைக்கு நடக்க போகுது இந்த டீ டுவெண்டி மேட்ச்சில் இப்போது பயிற்சி ஆட்டத்தில் நம்ம சந்து சாம்சன் களமிறங்கி மிகப்பெரிய அளவில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு சொல்லப்போனால் இந்த சம்பவம் ஒட்டுமொத்த ஜிம்பாபே நாடுமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க எப்படி இந்தியா முதல் மேட்சில் ஜிம்பாபேட தோற்று போனாங்க ஆனால் ரெண்டாவது மேட்சில் இந்தியா அபாரமாக ஜெயித்தாங்க அதற்கு ஒரே ஒரு வீரர் அப்படின்னா அபிஷேக் சர்மா மட்டும்தான் ஸோ அவர் அடித்த அடிதான் ஜிம்பாபே ஒட்டுமொத்தமாக ஒன்றும் பண்ண முடியாமல் தலை ஓடினாங்க இந்த நிலைமையில் முதல் ரெண்டு மேட்ச்சில் இவங்களாம் ப்ளே பண்ணிக்கலாம் முதல் ரெண்டு மேட்சில் கலந்துக்காத வீரர்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம சஞ்சு சாம்சன் ஜெய்ஸ்வால் மற்றும் சிவன் துபே இவங்க மூணு பேருமே ஐசிசி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்ச்சில் அங்கே பங்கேற்றதுனால அவங்களால டக்குன்னு அங்கேருந்து கிளம்பி இந்த மேட்ச்சில் வந்து கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஆனால் இப்போது அவங்க எல்லாருமே இந்தியா திரும்பி அவங்களுடைய வெற்றி கொண்டாட்டத்தெலாம் முடித்த கையோட இப்போது மீண்டும் அவங்க இங்கேருந்து ஜிம்பாவை கிளம்பி வந்துட்டாங்க ஸோ நேற்று தான் வந்து ஜிம்பாபையில் கிளம்புனாங்க அவங்க இன்றைக்கி பயிற்சியில் முழுமையாக ஈடுபட்டாங்க ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் பயிற்சி ஆட்டத்தில் நம்ம ஜெய்ஸ்வால் மற்றும் சிவன் துபே ரெண்டு பேருமே கலந்துக்கல அவங்க இன்னும் கூட பயிற்சி இருக்காங்க ஆனால் சஞ்சு சாம்சன் எனக்கு எப்படா பேட்டை கையில் தருவீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்காரு இந்திய அணிக்காக அப்படி இன்னைக்கு பயிற்சாட்டம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சவுடனே முதலாளாக ஓடி போய் சஞ்சு சாம்சன் அதில் கலந்துருக்காரு ஸோ எனக்கு வாய்ப்பு அல்லிங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு எப்படி ரோஹித் சர்மா முதல் பயிற்சி ஆட்டத்தில் ஐசிசி டி மேட்ச்சில் சஞ்சு சாம்சனை ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மனாக இருக்கிறாரோ அதே மாதிரி நான் ஓப்பனிங்காகவே இறங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாண்டடாக கேட்டு சுமன் கில் சொல்லி அவர் ஓப்பனிங் ப்ளே பண்ணியிருக்காரு அந்த பக்கம் சுமன் கில் இந்த பக்கம் சஞ்சு சாம்சன் ஸோ வேறு லெவல் காம்பினேஷனால் முதல்ல சுமன் கில் ஒரு ரெண்டு மூணு ஓவருக்குமே அதிரடியாக விளையாண்டாரு ஆனால் சஞ்சு சாம்சன் எடுத்தோன்னே எப்போதுமே கொஞ்சம் நிதானமான ஆட்டத்தை தான் கை விளையாட ஆரம்பிக்கிறாரு முதல்ல ஒரு பத்து பதினஞ்சு பால் வரைக்குமே கொஞ்சம் பொறுமையான ஆட்டம் தான் ஒரு பதினஞ்சு பால் வரைக்கும் ஒரு முப்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருப்பார் ஆனால் அதுக்கு பிறகு தான் சஞ்சு சாம்சன் எப்படி ரஜினி படங்களில் முதல்ல மூணு அடி அவன் அடிக்கட்டும் அப்போ நம்ம அடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்காங்களோ அதே மாதிரி தான் கொஞ்சம் அதாவது ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு ஆனால் அதுக்கு பிறகு சஞ்சு சாம்சனை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியலங்க டாப் கீரை தூக்கி கிட்டத்தட்ட இரநூறு ஸ்பீடில் போயிருக்காரு சொல்ல போனால் முதல்ல ஒரு பதினஞ்சு பால் வரைக்கும் முப்பத்திரெண்டு ரன் அடிச்ச அவர் அடுத்த ஒரு பதினஞ்சு பாலுக்கெலாம் கரெக்டாக ஒரு முப்பத்து ரெண்டு பால் இருக்கும் சதத்த கர்வன் பண்ணிட்டார் ஸோ வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ்க்கு உண்மையிலேயே தாறு மாறு தக்காளி சொல்லதான் சொல்லும் அந்தளவுக்கு அவர் அடியை பார்த்து அவருடைய வேகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல நம்ம ஜிம்பாபி அணியலை அதாவது அவர் அவுட் ஆகும்னு நினைக்கல இவன் ஓவருக்கு அடிக்க நாலு சிக்ஸை கண்ட்ரோல் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தலை தரிச்சு ஓடிருக்காங்க ஜிம்பாபி அவருடைய வேகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கடைசி இருபது ஓவர் வரைக்கும் அவர் இருந்திருக்காரு இந்தியா மொத்தம் நான்கு விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி முப்பத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருக்காங்க ஆனால் அதில் சஞ்சு சாமிசர் மட்டுமே நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் மூணு விக்கெட் விழுந்திருக்கு ஆனால் சஞ்சு சாம்சன் வேகத்தையும் கட்டுப்படுத்த முடியல சஞ்சு சாம்சனை அவுட் ஆகவும் முடியல அந்தளவுக்கு ஜிம்பாபி மண்ணெல்லாம் நிற்கி கண்ணில் மண்ணை தூவி மிகப்பெரிய ஒரு சரித்திர சாதனை படிச்சிருக்காரு சஞ்சு சாம்சன் அவர்கள்